வகுப்புவாத அடிப்படையில் இந்து மதத்தினரை ஒன்று திரட்டி வெற்றி பெறலாம் என்று பாஜக போட்ட கணக்கிற்கு டெல்லி மக்கள் மரண அடி கொடுத்து விட்டார்கள். ஆம் ஆத்மி கட்சி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த ஆட்சி தொடர விடாமல் செயல்பட விடாமல் முடக்குவதற்கு லெப்டினன்ட் கவர்னர் அதிகாரத்தை பயன்படுத்தி பார்த்தது பாஜக ஆட்சி. சுமார் 1.5 ஆண்டு காலம் இப்படி ஆட்சி செயல்படாமல் முடக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டால் ஆளுநர் அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு மக்களுக்கான திட்டங்களை வகுத்து செயல்பட தொடங்கியது ஆம் ஆத்மி கட்சி. மக்களுக்கு அடிப்படை தேவையான மின்சாரம், தண்ணீர் இவைகளை உறுதி செய்ததோடு போக்குவரத்து நெரிசலால் ஏற்படுகிற மாசுபாடுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்தது. வரியே விதிக்காத ஒரு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஊழல் இல்லாமல் செய்து தர வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டன. பெண்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக குறிப்பிடத்தக்க ஒரு சாதனை டெல்லி யூனியன் பிரதேசத்தில் உள்ள பள்ளிகளின் தரத்தை உயர்த்தியதாகும். அரசு பள்ளிகளின் கட்டமைப்புகளை மாற்றி அமைத்தது ஆம் ஆத்மி. ஆடம்பரம் இல்லாமல் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்மார்ட் வகுப்பறைகள், சோதனை சாலைகள், கழிப்பறைகள், விளையாட்டு இடங்கள், அத்தனை ஏற்பாடுகளையும் வசதிகளையும் செய்து கொடுத்ததோடு ஆசிரியர்களுக்கும் புதிய முறையில் மாணவர்களை பயிற்சிவிப்பது எப்படி என்பது பற்றி பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. அதற்காக ஆசிரியர்கள் தரவாய்ந்த கல்வி நிறுவனங்களான கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் சிங்கப்பூர், IIM அகமதாபாத் என்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஆசிரியர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே திறன் வாய்ந்த கல்வி எப்படி கற்பிக்கப்படுகிறது என்பதை கண்டறிவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 3வது கட்டமாக நிர்வாக கமிட்டி ஒவ்வொரு பள்ளியிலும் அமைக்கப்பட்டது. பெற்றோர்கள் ஆசிரியர்களை கொண்டு அமைக்கப்பட்ட அந்த நிர்வாக குழுவுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் 5-7 லட்சம் ரூபாய் வரை நிதியை ஒதுக்கியது மாநில ஆட்சி. இதன் மூலம் அவர்கள் குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டன. அடுத்து மாணவர்களுக்கு 9வகுப்பு வரை 50% மாணவர்கள் தேர்ச்சி பெறாத நிலையில் அந்த மாணவர்களை எப்படி தேர்ச்சி பெற வைப்பது என்பதற்கான சிறப்பு பயிற்சிகள் பள்ளிகளிலேயே வழங்கப்பட்டன. ஏழை குழந்தைகள், ஒடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வந்த குழந்தைகள் அத்தனை பேரும் உரிய கல்வி பெறுவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டதோடு அவர்கள் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு வருவதற்காக பாடத்திட்டங்களும் உருவாக்கப்பட்டன. பள்ளி கல்வி கட்டணம் உயர்த்தப்படவே இல்லை. இதன் காரணமாக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 34% கணிசமாக உயர்ந்தது. தனியார் பள்ளி மாணவர்கள் சேர்க்கை மிகவும் குறைந்தது. சுமார் 40% தனியார் பள்ளிகளில் மாணவர்களிடம் கூடுதலாக வசூலிக்கப்பட்ட கட்டணத்தை மாநில அரசு தலையிட்டு அந்த கட்டணத்தை திரும்ப பெற்று பெற்றோர்களிடம் ஒப்படைத்தது. இப்படி கல்வித்துறையில் ஒரு மிகச்சிறந்த கல்வி அமைப்பை உருவாக்கி காட்ட முடியும் என்று ஆம் ஆத்மி நிரூபித்து காட்டிய நிகழ்வு மக்களை வெகுவாக கவர்ந்துவிட்டது. மாற்று அரசியல் ஒன்று என்பதற்கான அடையாளமாக ஆம் ஆத்மி திகழ்கிறது. அதற்கு மக்களும் ஆதரவு தந்திருக்கிறார்கள்.